இறை குலமே எழுவோம், இறை அன்பினில் திளைப்போம், எழுவோம் எழுவோம் விழித்தெழுவோம், எழுவோம் எழுவோம் விழித்தெழுவோம். உள்ளங்களெல்லாம் ஓர் மனமாகவே கூடிடுவோம், நாம் கூடிடுவோம். செய்யும் செயல்கள் அன்பின் பணியாய் செய்திடுவோம், நாம் செய்திடுவோம். படைத்திட எழுவோம், புதிய நல்வாழ்வை வாழ்ந்திட விரைவோம். புதியதொரு உலகம் படைத்திட எழுவோம், புதிய நல்வாழ்வை வாழ்ந்திட விரைவோம். இறை குலமே எழுவோம், இறை அன்பினில் திளைப்போம். பிரிவினையில்லா சமுதாயம் படைக்க புறப்படுவோம், நாம் புறப்படுவோம். நீதியும் உண்மையும் நிலை பெற்று வாழ உழைத்திடுவோம், நாம் உழைத்திடுவோம். சீடராய் வாழ்வோம், புதுமை தேவனின் சாட்சியாய் திகழ்வோம். புனிதன் இயேசுவின் சீடராய் வாழ்வோம், புதுமை தேவனின் சாட்சியாய் திகழ்வோம். இறை குலமே எழுவோம், இறை அன்பினில் திளைப்போம். இறை குலமே எழுவோம், இறை அன்பினில் திளைப்போம். எழுவோம் எழுவோம் விழித்தெழுவோம், எழுவோம் எழுவோம் விழித்தெழுவோம். அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திடவே, இறை அரசை மண்ணில் விதைத்திடவே. இறை குலமே எழுவோம், இறை அன்பினில் திளைப்போம். மூவர் இறைவன் திருப்பெயரால் இந்த திருப்பலியினை தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே, நமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்தின் 11 நாள் நமது பாசமிகு லூர்து அன்னையை பாசத்தோடும் அன்போடும் நினைவுகூர்ந்து நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு நன்னாளாக, பொன்னாளாக, திருநாளாக இந்த நாளை பார்க்கின்றோம். நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் விசுவாசத்தோடு நாம் இந்த ஆலய வளாகத்தை சூழ்ந்து நிற்கிறோம். இந்த
பலிப்பீடத்தின் முன் கூடி நிற்கிறோம். பலி ஒப்பு கொடுத்து லூர்தன்னை வழியாக இறை ஆசி பெற நறுமையான திருப்பலியை, சிறப்பு திருப்பலியை தலைமையேற்று ஒப்பு கொடுத்து நம்மோடு சேர்ந்து ஜெபித்து நம் எல்லோருக்கும் லூர்தன்னை வழியாக இறை ஆசியை பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள நம் அன்பிற்கும் பாஸ்திற்கும் உரிய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட்திரியம் அருள்ராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவருடைய பணி சிறக்கவும் பொறுப்புள்ள நிலையிலே இருந்து செயல்படும் அவருக்கு ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் அனுகிரகத்தையும் வரங்களையும் ஆசிரியையும் லூர்தன்னை வழியாக பொழிந்து வழிநடத்த அவருக்காகவும் அவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் இந்த சிறப்பு திருப்பலியிலே நாம் உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். உங்களையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கும் இந்த நேரத்திலே இயேசு நல்ல ஆயனாக இருந்து தன்னுடைய மந்தைகள் மீது ஆடுகள் மீது அன்பு கொண்டு பாசத்தோடு கரிசனையோடு வழிநடத்துகிறார் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்று அப்படி மனிதர் மீது அன்பு கொண்டுள்ள அந்த இயேசு எந்த தீங்கும் அவனை தீண்டக்கூடாது, எந்த தீங்கும் தீமையும் பாதிக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்த புதுமையும் செய்கின்றார். வாயில்லாத ஒருவனுக்கு பேய் பிடித்திருக்கும் அந்த நேரத்திலே பேயை விரட்டி அடைத்து அவனுக்கு புதுமை செய்து மீண்டும் சகஜ நிலை அடைய எல்லா வழிவகை செய்யும் இயேசு நம் தெய்வமாக இருக்கிறார். அந்த இயேசுவை ஈண்டெடுத்த அன்பு தாய் மரியாளை அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறும் என்று அந்த தாய் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை நமக்கு சொந்தமாக்குவோம். அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்றுதான் அந்த தாய் சொல்லுவாள். இயேசு என நமக்கு என்ன சொல்ல இருக்கின்றார் என்பதை காது கொடுத்து கேட்டு அவர் சொல்லும் செய்தியை உள்வாங்கி அன்னையின் வழியிலே நம்முடைய கிறிஸ்துவ சாட்சி வாழ்க்கையை முடுக்கிவிட முன்னெடுப்புகளை முன்வைப்போம். இந்த சிந்தனைகளோடு கருத்துகளோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு உகந்த விதத்திலே ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் சுயநலத்தையும் ஏற்றுக்கொண்டு அவளுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பையும் கருணையும் வேண்டி பக்தி பாங்கோடு இந்த பலியிலே நாம் அனைவரும் நுழைவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாழ்ந்த சகோதரனே, சகோதரியே, நான் ஆவே என்றால் நீங்கள் மரியே என்று சொல். நான் மரியே என்று சொன்னால் வாழ்க என்று சொல்லுங்கள், சரிங்களா? ஆவே என்று சொன்னால் மரியே, நான் மரியே என்று சொன்னால் வாழ்க என்று சொல்லுவோம், சரியா? ஆவே கரம் உயர்த்தி ஆவே, ஆவே மரியே, மரியே. வாழ்ந்த சகோதரனே, சகோதரியே, விவிலியத்தில் இன்னொரு அருமையான வாழ்த்தொழி இருக்கிறது. அருள்மிக பெற்றவரே வாழ்க. அதை தொடர்ந்து ஆண்டவர் உம்மோடு, ஆண்டவர் உம்முடனே என்று இருக்கிறது. ஆகையினால நான் அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உம்முடனே என்று நீங்கள் சொல்லுங்கள், சரியா? ஒரு முறை நாம் உளமாற அன்று அந்த வானத்தூதன் வாழ்த்தியது போல நாம் கூட இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே தன் மகனையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தாயை போற்றி புகழ்வோம். அருள்மிக பெற்றவரே வாழ்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க. இப்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, இந்த வலது பக்கம் இடது பக்கம் இருப்பவரை பார்த்து
ஆண்டவர் உம்முடனே என்று கரம் குவித்து நாம் வாழ்த்துவோமா? திருப்பலியின் துவக்கத்தில் இது ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும். வலப்பக்கம் இருப்பவர்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உம்முடனே. இடது பக்கம் இருப்பவரை பார்த்து ஆண்டவர் உம்முடனே. மறக்காதீங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தரோட இருக்கிறாரு. இதுதான் நமக்கு சந்தோஷம், இதுதான் நமக்கு சக்தி, இதுதான் இந்த திருப்பலியினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. திருப்பலி வழியாக நாம் அடைய இருக்கின்ற பேரர்களுக்கு தடையாயிருக்கிற நமது பாவ நிலைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே படைத்தவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே படைத்தவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆயரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே ஆயரே இரக்கமாயிரும். ஆவியே துணையாளரே இரக்கமாயிரும், ஆவியே துணையாளரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போகுபவரே நீரம்மீது இறங்குவீர், உலகின் பாவம் போகுபவரே எம் மன்றாட்டை ஏற்றுள்வீர். ஆண்டவரே
நாளே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றென்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றும் கண்ணிகையான மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். உன் பெயர் இனி யாகோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி பெற்றாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 22-32 முடிய. யாகோபு எழுந்து தம் இரு மனைவியரும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாகோபுக்கு ஆற்றின் துறையே கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாகோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மோற்பார்விட்டார். யாகோபு வெற்றி கொள்ள முடியாது என்று கண்டு அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாகோபு அவரோடு மற்போர் இடுகையில் தொடை சந்தை இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாகோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உன்னை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர் உன் பெயர் என்ன? அவர் நான் யாகோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாகோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாகோபு அவரை நோக்கி உன் பெயரை சொல்லும் என்றார். அவர் என் பெயரை நீ கேட்பது ஏன் என்று அந்த இடத்திலே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாகோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ராயேல் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாகோபின் தொடை சந்தை சதை நாரை தொட்டார். இதை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பெறாம் கடவுளை நினைந்து மகிழ்வீனில் திளை தீடுதே புகழ் தீடுதே என் இதயம் புகழ் தீடுதே என் இதயம் மத்திய எழுதிய நற்செய்தி
வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 32 38 முடிய. அக்காலத்தில் பேய்பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் எல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடர்களை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய அன்பு பங்கு தந்தை, புதிய பங்கு தந்தை பொறுப்பேற்றவுடன் அவரோடு சேர்ந்து இந்த திருப்பலி முதலாவதாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவர் அங்கே செயின்ட் ஆண்டனிஸ் செயின்ட் மேரிஸ்கோ கத்தீட்ரலில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது அங்கு அவரோடு சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறோம். இங்கு அவரோடு சேர்ந்து இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க வாய்ப்பு கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக பாடக்கூடியவர்கள், நிர்வாக திறமையுடையவர்கள். அதனால் தான் செலேஷன் அந்த மாநிலத்துக்கு உதவி ப்ரொவின்ஷியலாக பணியாற்றியவர். ஏழைகள் மீது மிகுந்த பரிவிரக்கம் உடையவர். ஆகவே உங்கள் அனைவருடைய சார்பாக அருட்தந்தை அவர்கள் பணி சிறக்க இந்த நல்ல நாளிலே அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். ஒரு பலத்த கரவழி கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதுபோலவே இங்கே என் இடது பக்கத்தில் இருக்கின்ற அருட்தந்தை அடைக்கலம் அவர்கள், நான் குட்டி பையனாக இருக்கும் பொழுது, அஃப்கோர்ஸ் அது 10வது படிக்கும் பொழுது, முதல் முறையாக என்னுடைய வீட்டை விட்டு பன்னூருக்கு நான் சென்றேன். 1968 ஏறக்குறைய 50 ஆண்டுகள், அடுத்த வருஷம் தான் 50 ஆண்டுகள். அந்த சமயத்தில் பிரதராக அருட்தந்தை அடைக்கலராஜ் அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு பொறுப்பாளராக அவர்கள் இருந்தாங்க. அந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களுடைய துடிப்பு இன்னும் அப்படியே இருக்கிறது. அவருடைய தலைமுடி கூட எனக்கு கூட எல்லாம் வெள்ளையாக போச்சு, ஆனால் அவருக்கு அவருடைய கருப்பாகவே இருக்கிறது. கடவுளுடைய ஆசோதம் நிறைய இருக்கிறது. அவருடைய பணி சிறக்க பலத்த கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உங்கள் பணி சிறக்கட்டும். ஆவே ஆவே மரியே மரியே. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஒரு 2-3 பேர் மட்டும் வந்து பதில் சொன்னால் போதும். பெரிய கூட்டம் இருக்கிறது,
ஆனால் எல்லாருக்கும் இங்கே சொல்ல முடியாது. அவே ஏன் மாதாவை அருள் நிறைந்த அருள்மிக பெற்றவரே வாழ்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அருள் நிறை அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று மாதாவை வாழ்த்துகிறோம். யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வாங்க, உங்களுக்கு நான் நல்ல அழகான பரிசு ஒன்று தருகிறேன். மூன்று பேர் மட்டும் வருவீங்களா யாராவது? ஆ, பிள்ளைகளே வந்துட்டாங்க மூணு பேரும், பெரியவங்க யாரும் வரலையா? நீங்கள் சரியான பதிலை சொல்ல மாட்டீங்களே. ஓகே, பார்க்கலாம். அங்கே அங்கே மைக் கடவுளையே பெற்றதற்கு சொல்லுங்க. சொல்ல சொல்லணும். கடவுளை பெற்றெடுக்க வரியால் அதனால அருள்மிக பெற்றவரே வாழ்க அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு பலத்த கடவுளை கொடுத்து இந்த தம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சரி தம்பி, நீங்க மைக் அங்க கிட்ட குடிந்தா ஜமால பிடிச்சிக்க. ஜமால் சொல்லுவியா? சொல்லுங்க, வரக்கலாம். நீங்க ஏன் பதில் சொல்லுங்க. என்ன, ஏன் அருள்மிக பெற்றவரே வாழ்கன்னு சொல்றோம்? ஏன்னா அந்த காலத்துல வந்து எந்த பெண்களிடமும் தூயாவியார் அவ்வளவா இல்ல, ஆனா இவங்க இதை மட்டும் தூயாவியார் நிறைஞ்சிருந்தாங்க. தூயாவியானவர் மட்டும். வெரி குட்ரா, சூப்பரான பதில். காட் பிளஸ் யூ. இந்த ஏன்னா மாதா வந்து ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்து கடவுளுடைய அருள் வச்சுருந்தாங்க, அதனால அவங்கள வந்து அருள் நிறைந்த அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் மிக பெற்றவரே வாழ்க. இப்போ புதுசாக இது மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு தமிழக ஆயர்கள் ஜபத்தை பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால பாப்பா வாழ்க, ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்ததுனால சொல்லுங்க. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நல்ல பதில்கள் தான், ஆனால் சரியான பதில் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குற யாருக்காவது தெரியுமா? கை வைத்துக்கு பாருங்க. சரியான பதில் சரி, அது பைபிள்லேயே இருக்குது, அது கிளிப்பிள்ளையான இல்லையா? நம்ம அதே வானத்துவதன் சொன்னார், அதனால் நானும் சொல்கிறேன்னு சொன்னால் அது கிளிப்பிள்ளை பாடம். ஆனால் திருச்சபை நமக்கு ஒரு சரியான பதிலை கற்பித்திருக்கிறது. யாருக்கு தெரியும்? சரி, நானே சொல்லிடுறேன். இதை தான் நம் தோகத்திலிருந்து பதிலுரையாக சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. புரியுதுங்களா? அதனால தான் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க சொல்லுகிறோம். அருள்மிக பெற்றவரே வாழ்கன்னு சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் அன்னை மரியாளோடு இருப்பதனால, கிறிஸ்து அன்னை மரியாளோடு எப்பொழுதும் இருக்கிறதுனால, ஆண்டவருடைய அருள் அன்னை மரியாளோடு எப்பொழுதும் இருப்பதனால, தூய ஆவியார் அன்னை மரியாளோடு எப்பொழுதும் இருப்பதனால, அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று நாம் சொல்ல, அதுதான் நம்ம அருள் நிறைந்த மாதிரி வாழ்க ஜபத்தில் நம்ம சொல்லுகிறோம். திருச்சபை நமக்கு கற்பிக்கிறது. புரியுதுங்களா? அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுனோம். பிற சகோதரர்கள் நம்மை பார்த்து எதுக்கு அருள் இந்த மாதிரியே வாழ்க சொல்கிறீங்கன்னா, இதை சொல்லணும். ஆண்டவர் உம்மோடு, அது பக்கத்திலே வருகிறது அவனுடைய பதில். இதைதான் இந்த முதல் வாசகம் பாருங்க, இதனுடைய முழுமையை பார்க்க வேண்டும். ஒரு அழகான ஒரு பெரிய நிகழ்வினுடைய ஒரு பகுதி தான் இன்றைய முதல் வாசகம், யாக்கோபை பற்றியது. 28வது அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். இரவு வேளை கீழே ஒரு பாறாங்கல்லை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அவன் தூங்குகிறான். அப்பொழுது ஒரு காட்சி காண்கிறான் தூக்கத்தில். ஜேக்கப்ஸ் லேடர் என்று சொல்லுவார்கள், யாக்கோபின் ஏணி, அதை அவன் பார்க்கிறான். வானத்தை தொட்டு கொண்டிருக்கிறது அந்த ஏணி, கீழே பூமியை தொட்டு கொண்டிருக்கிறது அந்த ஏணி. வானத்தூதர்கள் மேலிருந்து கீழே வரவும் கீழே இருந்து மேலே போவோமா அங்கே இருக்கிறாங்க. அப்பொழுது கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை பாருங்கள். வீட்டில் நேரம் இருந்தால் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். தொடக்க நூல் 28வது அதிகாரம் 15வது வசனம் நாலு காரியங்களை சொல்றாரு பாருங்க.
நான் உன்னோடு இருப்பேன். பாருங்க, எடுத்த உடனேயே இந்த இதுதான் ஒரு ஆழ்ந்த மறை உண்மை. ஆனால் மனிதர் மிக எளிதாக மறந்து போகிற உண்மை இது. எனக்கு தெரியுமே அப்படின்னு இப்போ நம்ம சொல்லலாம், ஆனால் அடுத்த நிமிடமே நாம் இதை மறந்து விடுவோம். ஆகையினால தான் குருவானவர் திருப்பலியில் நிறைய முறை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று வாழ்த்தி கொண்டே இருக்கிறார். ஆக கடவுள் சொல்வது, நான் உன்னோட இருப்பேன். ரெண்டாவது, உனக்கு நான் காவலாயிருப்பேன். நீ எங்க போனாலும் உனக்கு நான் காவலாயிருப்பேன். மூன்றாவது, இந்த உன்னை திரும்ப இதே இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன். நீ அங்கதான் பயந்து ஓடினாலும் திருப்பியும் இதே இடத்துக்கு கூட்டி வருவேன். மூன்றாவது. நாலாவது, உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளோ அருமையான வாக்குறுதிகள் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு காவலாக இருக்கிறேன், உன்னை திருப்பியும் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கே கூட்டி வருவேன், நாலாவது உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், எவ்வளோ அழகாக வலியுறுத்தினாலும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவன் எழுந்து என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாருன்னு விசுவாச அறிக்கையிடல பாருங்க. இதுதான் மனித பலவீனம். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. எங்க அந்த கல்லை வச்சு படுத்தா பாருங்க, அந்த இடத்துல இருக்கிறாரு. பாருங்க 16வது வசனம், யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறாரு, இந்த இடத்துல கோயில் கட்டுவோம், இங்க பூஜை செய்வோம், இங்க உண்டியல வைப்போம் அப்படின்னு வச்சுட்டான். சகோதரனே, இதுதான் மனித பலவீனம்ன்றது. ஆண்டவர் திரும்பி திரும்பி சொல்றது, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு இடத்தை, ஆனால் அதுவும் தேவைதான் கண்டிப்பாக. இந்த உண்மையை, ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு என்ற உண்மையை ஆழப்படுத்தி கொள்ள இந்த இடம் தேவை, ஆலயம் நமக்கு தேவை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு வந்து கடவுள் ஏன் கூட இருக்கிறார் என்ற அந்த உண்மையை ஆழப்படுத்தி கொள்ளாமல் நான் பாட்டுக்கு போனேன்னா பிரயோஜனம் இல்லை. இதை தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆனால் இது அவனுடைய துவக்கம் பாருங்க. இப்போ தான் லாபான் வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்கே போய் 14 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லையா, 7 ஆண்டுகள் வேலை செஞ்சு லேயாவை கல்யாணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்னொரு 7 ஆண்டுகள் வேலை செஞ்சு ரேச்சலை கல்யாணம் பண்ணுறான். அத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்து ஆடு மாடுகள் ஓட்டம் எல்லாம் பெருக பண்ணி மிகுந்த செல்வத்தோடு அவன் திரும்பி வரும்பொழுது அவன் அறிக்கையிடுவது 32வது அதிகாரத்தில் அவன் சொல்லுகிற வசனம், கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி அளித்த இறைவன் என் கூட இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவனுடைய விசுவாச அறிக்கை, என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாயிருந்த கடவுளுக்கு பலிப்பீடம் அமைப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். இதை விட இன்னும் அவனுடைய இந்த விசுவாசம் எவ்வளவு ஆழப்படுகிறது என்றால், தொடக்க நூல் 48வது அதிகாரத்தில் வீட்டில் போய் பாருங்க, அவன் சாவதற்கு முன்னால தன்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்லாம் அழைத்து ஆசிர்வதிக்கும் போது அவன் சொல்லுகிற அந்த விசுவாச அறிக்கை பாருங்க. நான் அந்த போதி மட்டும் வாசிக்கிறேன், அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார். ஆண்டவர் இயேசு கூட இந்த விசுவாசம் எவ்வளோ ஆழமாக இருந்தது பாருங்க. அதனால்தான் அவர் மக்களை பார்க்கும் பொழுது, மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது, ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல மக்கள் இருக்கிறாங்க என்று அவர் உணர்ந்தார். அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் எல்லாம்
என் கூடையே நல்ல ஆயனாக இருந்து வருகிறார் என்று யாக்கோபு விசுவாச அறிக்கையிட்டான். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, மாதாவை நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலே மரியாளின் பெயர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? யாராவது இங்க வரணும், ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் சீக்கிரமாக. யோவான் நற்செய்தியிலே மரியாளின் பெயர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை? சரி, நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை கூட மரியாளின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. புரியுதுங்களா? யோவான் நற்செய்தியில் ஏன்? மரியாதையின் நிமித்தமாக. புரியுதுங்களா? எப்படி அவர் குறிப்பிடுகிறாரு? கடவுளின் தாய், கடவுளின் தாய் என்றுதான் சொல்லுகிறாங்க. இயேசுவின் தாய் அங்கு இருந்தாரு என்று தான் யோவான் குறிப்பிடுகிறார். கணவர் திருமணத்தின் போதும் கல்வாரி மலையிலும் இயேசுவின் தாய் அங்கு இருந்தாங்க. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, எதற்காக? அன்னை மரியாள் மீது வைத்திருந்த ஆழ்ந்த பக்தி, மரியாதை. இரண்டாவது, இயேசுவோடு அவர்கள் கொண்டிருந்த நெருக்கமான ஆழமான அந்த உறவைத்தான் இந்த வார்த்தை வெளிப்படு. எப்பொழுதுமே அவர் இயேசுவின் தாய் என்றுதான் அவங்க குறிப்பிடுவாங்க. அவ்வளவு நெருக்கத்தை யோவான் நற்செய்தியாளர் வெளிப்படுத்துகிறாரு. ஆவே, ஆவே, மரியே, மரியே. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து தன்னோட எப்பொழுதும் இருந்தாரு என்பதை மரியாள் உணர்ந்தாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. 10 மாதம் கிறிஸ்துவை தன் உதரத்திலே வயிற்றிலே சுமந்தவர்கள், தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தன் இதயத்தில் கிறிஸ்துவை சுமந்த அந்த தாய், அதைவிட பெருமை கிறிஸ்துவோடு தான் இருக்கணும் என்ற விசுவாச உணர்வு, அந்த வாஞ்ச ஏக்கம் கிறிஸ்துவோட நம்ப இருக்கணும். அதுதான் நமக்கு, நாம் கூட மாதாவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது. கடவுள் என் கூட இருக்கிறாரு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கரெக்ட். அதே நேரத்தில் நாம் கடவுளோடு இருக்கணும். மாதா இதைதான் வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. கணவர் கல்யாணத்தில் இன்னும் மகிமையின் நேரம் வரலாமா, என்னுடைய நேரம் இன்னும் வரலாமா என்று ஆண்டவர் இயேசு சொன்னாலும், அது மகிமை நேரம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் எப்போதும் மகனே உன் கூட இருக்கிறேன், மகனே நான் எப்போதும் உன் கூட இருப்பேன். இதுதான் தாய்ப்பாசம். ஒரு பலத்த கரவழி கொடுத்து அன்னை மரியாளை நாம் வாழ்த்துவோம். எப்பொழுதும் மகனோடு இருக்கின்ற அந்த தாய், மகிமையில் அற்புதங்களை செய்கின்ற போது மட்டும் இருக்கிற தாய் இல்லை. அற்புதம் செய்யும்போது அவன் முதல் அற்புதத்தில் தான் அன்னை மரியாள் கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட இருந்ததாகவே காணா. ஆனால் சிலுவை அடியிலே துண்டை காணா, துணியை காணான்னு அப்போஸ்தலர்கள்லாம் ஓடினா கூட அன்னை மரியாள் உடன் இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆவே, ஆவே, மரியே. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ. உடனே இதை வாசிக்கும் பொழுது உடனே எல்லாம் சாமியாராக போங்க, எல்லாம் சிஸ்டராக போங்க, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் யாருமே வரப்ப மாட்டாங்க. எத்தனை பேர் சாமியாரை போகிறீங்க? ஆல்டர் பாய்ஸ் அவங்களே ரொம்ப விவரமேட்டிக்காக இருக்கிறாங்க. தேவழைத்தல் முகாம் வச்சா கூட அங்கே நிறைய பேர் வராங்க. என்னப்பா சமயன செமினரிக்கு வரியா என்று கேட்டால், ஃபாதர் இப்போ வேணாம் ஃபாதர், நான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன் ஃபாதர் அப்படின்னு ஓடி வந்துடுவாங்க அன்பார்ந்தவர்களே. ஆனால் இந்த பகுதி
தேவாலயத்தில் சாமியாராக போகணும் சிஸ்டராக போகணுன்றதுக்காக மட்டும் சொல்லல, இதை ஞாபகத்தில் வச்சுக்குவோம். பார்ப்போமே, அறுவடையோ மிகுதி இன்றைய யதார்த்தத்தை நாம் நினைத்து பார்ப்போம். மனுஷ உள்ளத்தில் ஆசையோ மிகுதி, அப்புறம் வியாதியோ மிகுதி, சுயநலனோ மிகுதி, ஆடம்பரம் பந்தா மிகுதி, வரிச்சுமை மிகுதி, லஞ்சம் மிகுதி, பாருங்க இல்லையா, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா மிகுதி மிகுதி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே தான் நம்ம இயேசுனுடைய மாறுபட்ட சிந்தனையை நம்ம பார்க்குறோம். யதார்த்தம் இப்படி இருந்தாலும் கூட இன்னொரு மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு உண்மை, நல்லது இருக்குதுங்க, இறை அரசு இருக்குதுங்க, நம்ம மத்தியிலேயே இருக்குதுங்க, நம்ம உள்ளேயே இருக்குதுங்க என்பதை ஆண்டவர் இயேசு நம்புகிறாரு. கடவுளுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரிலும் பார்க்கிறாரு. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இதுதான் இயேசுனுடைய பார்வை. அவரு மிகுதியாக இருக்கிறது என்று, தீமைகள்லாம் நிறைந்து இருக்கிறது என்ற நிலையை அவர் உணர்த்தினாலும், அவர் உணர்ந்து இருந்தாலும் நன்மை செய்யணும், நன்மை இருக்கத்தான் செய்கிறது, அதுக்கு வாங்க என்று எல்லாரையும் அழைக்கிறாரு. நன்மை செய்ய வாங்க என்று அழைக்கிறாரு. இதை தான் இன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் எப்படி கிறிஸ்து என்னோட இருக்கிறாரு என்பதை உணர்ந்தாரோ, அதுபோல நான் கிறிஸ்துவோடு இருக்கணும் என்பதை உணர்ந்து வாழ்ந்தார்களோ, இன்றைக்கும் அதே உணர்வோடு வாழ்கிறார்கள். நம் ஒவ்வொரு இடத்துல கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மாதா பார்க்கிறதுனால தான் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தை தேடி அடிக்கடி ஓடி வருகிறார்கள். நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இன்று நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியது, இந்த தீமைகள் மத்தியிலே மிகுதியாக தீமைகள் இருந்தாலும் நல்லதை பார்க்கின்ற நல்ல மனம் வேண்டும். மாதா கிட்ட இதுதான் நம்ம கேட்கணும். அம்மா, நீங்க எப்படி உங்க மகனை தீமையின் மத்தியில கூட நல்லதை பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தீர்களோ வளர்த்தீர்களோ, அப்படி எங்களுக்கு நல்ல மனதை பெற்றுத்தாரும் தாயே என்று நாம் வேண்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரக்கம் என்பது, கடவுள் என் கூட இருக்கிறாரு, கடவுள் அடுத்தவரிடத்தில் இருக்கிறார் என்ற உணர்வினால் எழுகின்ற ஒரு உணர்வு. வானவில் பகல்ல வருமா இரவுல வருமா? பகல்ல மட்டும்தாங்க வரும், இரவுல வானவில்லை பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? நாம் உயிரோடு இருக்கும் போதுதான் இரக்கத்தை வெளிப்படுத்த முடியும். இதை நாம் உணர்ந்து கொள்வோம். செத்த பிற்பாடு இரக்கத்தை வெளிப்படுத்த முடியாது மனிதர் என்ற முறையில், சரிங்களா? ஆகையினால நம் உயிரோடு வாழ்கையிலேயே இரக்கத்தை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். திருத்தூதர் பணி 10:38 நாம் வாசிக்கின்றோம். அந்த உணர்வு நமக்கு வரணும். இதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அறுவடையோ மிகுதி, நம்முடைய யதார்த்தம் சொல்றது, நிறைய தீமைகள் நிறைந்து இருக்கிறது, ஆனா நன்மைதனத்தை பார்ப்போம், நல்லதை செய்ய முயற்சி செய்வோம், முடங்கி போகக்கூடாது, எந்த தீமையும் நம்மை முடக்கி விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இறக்கத்தான் பிறந்தோம், ஆனால் இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம். வெரி குட் சகோதரி. இந்த நல்ல அருமையான வார்த்தையை அடிக்கடி நாம் நினைவு கூற வேண்டும். இரக்கத்தான் பிறந்தோம், ஆனால் இருக்கும் வரை
இரக்கத்தோடு வாழ்வோம், முடிந்தவரை அடுத்தவருக்கு நல்லதை செய்வோம். ரெண்டு காரியம் நான் சொல்லுகிறேன். ஒன்று, பிறரை பற்றி பேசுவதை விட, வழக்கமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னாக்கா அடுத்தவனை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். பிறரை பற்றி பேசுவதை விட பிறரோடு பேசுவோம். வித்தியாசம் இருக்குது இல்லையா? பிறரோடு யாரை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசுறதுக்கு தைரியம் வேணும், தாழ்ச்சி வேணும், அன்பு வேணும், இரக்கம் வேணும். ஒன்று. இரண்டாவது, அடுத்த வருடத்தில் இருக்கிற நல்லதை பார்ப்போம், நல்லதை செய்வோம். தீமை குறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்தாக்கா குறைய பேசிக்கிட்டே தான் இருக்கலாம் இல்லையா? மனதுக்கு நிம்மதி வராது, நம்முடைய நிம்மதியும் போய் அடுத்தவங்க நிம்மதியும் கெடுத்து கொண்டு இருப்போம். ஆகவே குறைகளை பார்ப்பதை விட நல்லதை பார்ப்போம். ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். அன்பு தெய்வமே இறைவா, அவர் சொல்லுங்கள் என்று அன்று காணாவூரில் லூர்து அன்னை செய்த பரிந்துரையால் உம் திருமகன் சாதாரண தண்ணீரை சுவையுள்ள ரசமாக மாற்றினீர். இன்று அதே அன்னையின் பரிந்துரையால் எங்கள் கண்ணீரையெல்லாம் துடைத்து எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டுமென எங்கள் மன்றாட்டுகளை உம் பாதம் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கிறோம். வானகத்தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆகட்டும் என்று கூறி இறை சித்தத்தை நிறைவேற்றிய லூர்து அன்னையைப் போல திருச்சபையின் தலைவர்களும் இறை திட்டத்தை நிறைவேற்றி இறை அரசை கட்டி எழுப்பிட வேண்டுமென லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூய்மையை நேசிக்கும் இறைவா, நாமே அமழ உறுப்போம் என உமது அமழ அன்னை தன்னையே புனித பெர்னதத்துக்கு வெளிப்படுத்தி தூய்மையான வாழ்வுக்கு எங்களை அழைக்கின்றீர். தகாத ஆசைகளுக்கும் உடல் இச்சைகளுக்கும் அடிமையாகாமல் நாங்கள் தீய சக்திகளை வென்று தூய வாழ்வு வாழ வரம் வேண்டி தூய லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தியாக திருவே இறைவா, ஜப தப முயற்சிகளால் பாவிகள் மனம் மாற வேண்டுமென கூறி லூர்து நகரில் உமது அன்னை எங்களுக்கு காட்சி தந்தார். எங்கள் அன்றாட வாழ்வில் எங்களுக்கு வரும் துன்ப துயரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் அச்சிலுவைகளையெல்லாம் மீட்பின் கருவிகளாக மாற்றிட வேண்டுமென லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, உமது அன்னையின் வேண்டுகோளின்படி புனித பெர்னதத்தம்மாள் மசபியல் குகையில் தோண்டிய நீர் சுனையில் புனித நீரால் எண்ணற்ற புதுமைகளை செய்து வருகிறீர். லூர்து நகரில் நீர் நடத்துகிற அதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு இங்கு நடந்திடவும், குறிப்பாக உடல் நோய், உள்ள நோய், மன நோய்களால் வருந்துகிறவர்களுக்கு இத்திருத்தலத்தில் பூர்ண சகம் தர வேண்டும் என லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, எங்கள் பங்கிலுள்ள இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கவும், படிக்கும் மாணவ மாணவியர் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேறவும், தனிப்பட்ட திருமணங்கள் நடைபெறவும், குழந்தை செல்வம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும், கணவன் மனைவியிடையே பெற்றோர் பிள்ளைகளிடையே நல்ல உறவு நிலை உருவாகவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், நம்பிக்கையோடு இத்திருத்தலத்தை நாடி வந்தவர்களை நலன்களால் நிரப்பிடவும் வேண்டி லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு அமைதியாக ஜெபிப்போம். பேரிரக்கமுள்ள இறைவா, புனித லூர்து அன்னை வழியாக லூர்து நகரில் எண்ணற்ற புதுமைகளை செய்து வருகிறீர். அன்னையின் திருத்தலங்களை நாடி வருவோருக்கு கோடி நன்மை செய்து அவர்களது நம்பிக்கைக்கு வலுவூட்டுகிறீர். இதோ இன்று உமது அன்னையின் பாதம் நாடி வந்த எங்களையும் ஆசிர்வதியும். புனித லூர்து அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளில் எவையெல்லாம் உமது சித்தத்தின்படி அமைகின்றனவோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு வாரி வழங்கிட வேண்டுமென உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பகைமயம் பிரிவும் நிறைந்த எம் வாழ்வில் பாசம் உள்ள இதயமே அருள்வாய். பகைமயம் பிரிவும் நிறைந்த எம் வாழ்வில் பாசம் உள்ள இதயமே அருள்வாய். திராட்சை கொடியின் கிளையாய் ஒன்றித்து நானும் வாழ்வே. திராட்சை கொடியின் ஒன்றித்து நானும் வாழ்வேன். அர்ப்பணமே அர்ப்பணமே என் உடல் உயிருமக்கே. அர்ப்பணமே அர்ப்பணமாகும் நேரம் என்னை அர்ப்பணித்தே நிறைவா.
அர்ப்பணமாகும் நேரம் என்னை அர்ப்பணித்தே நிறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றித்து ஒப்புக்கொடுக்கிற இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாள் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானி அதேவும் திருமணி எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அன்னை மரியாள் தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பெறான திருமகனை கருதரித்து தன் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஹோசானா 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 ஹோசானா. மூலகாலும் நிறைவனுக்கு மின்னும் மண்ணும் ஆட்சியா நிறைந்தவக்கு ஆண்டவ பெயரால் வருபவக்கு ஆசி நிரம்ப பெற்றவக்கு உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை ஆசிர்வதித்து புனிதமாக்கருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இந்த திருபலிலே நினைவு கூர்ந்த மறித்த அனைத்து ஆத்துமாக்களையும் ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமி மிக்க மரியாள், இவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர் புனித ஜான் போஸ்கோ, இவளைகளும் ஒக்குகுந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்து அருளவுமை மன்றாடுகிறோம். மேலும் இது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்தும் சகல விதமான மனக்கவலைகளிலிருந்தும்
உடல் வியாதி வருத்தங்களிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடியிருக்கிற உம்முடைய அருமையான மக்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிறைவான வாழ்வையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, உள்ளத்திலிருந்து அருளி வர, நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லி எருளும், என் ஆன்மா குணமடையும். அகிலம் படைத்த அற்புத தேவா ஆட்கொள்ளவே வந்திடுவாய். அன்புக்காக உன்னை தந்த அரவணைத்தே தேற்றிடுவாய். அகிலம் படைத்த அற்புத தேவா ஆட்கொள்ளவே வந்திடுவாய். அன்பின் வடிவே அருளே அழகே அமுதமே. இன்பச் சுனையே இருளை நீக்கும் அருச்சுடரே வந்திடுவாய். ஒளியாய் நின்றவரே எங்கள் வழியாய் வந்தவரே. ஒளியாய் நின்றவரே எங்கள் வழியாய் வந்தவரே. இயேசுநாதா எங்கள் தேவாய் எழுந்தெம்மின்வாரும் ஐயா. தேவாய் எழுந்தெம்மில் வாரும் ஐயா. மூவுலகாலும் மூவொரு இறைவா மனம் மகிழ்ந்தே வந்திடுவாய். கருணையாலே கனிந்துருகி களிப்புடனே கனிந்திடுவாய். மூவுலகாலும் மூவொரு தேவா மனம் மகிழ்ந்தே வந்திடுவாய். வடிவே அருளே அழகே அமுதமே. இன்பச் சுனையே இருளை நீக்கும் அருச்சுடரே வந்திடுவாய். இன்பச் சுனையே இருளை நீக்கும் அருச்சுடரே.
ஒளியாய் நின்றவரே, எங்கள் வழியாய் வந்தவரே, ஒளியாய் நின்றவரே, எங்கள் வழியாய் வந்தவரே, இயேசுநாதா எங்கள் தேவா, எழுந்தெம்மில் வாரும் ஐயா, தேவா எழுந்தெம்மில் வாரும் ஐயா. அகிலம் படைத்த அற்புத தேவா, கொள்ளவே வந்திடுவாய், அன்புக்காக உன்னை தந்த அரவணைத்தே தேற்றிடுவாய், அகிலம் படைத்த அற்புத தேவா, கொள்ளவே வந்திடுவாய், அருளே அழகே அமுதமே, இன்பச் சுனையே இருளை நீக்கும் அருச்சுடரே வந்திடுவாய், ஒளியாய் நின்றவரே, எங்கள் வழியாய் வந்தவரே, ஒளியாய் நின்றவரே, எங்கள் வழியாய் வந்தவரே, இயேசுநாதா எங்கள் தேவா, எழுந்தெம்மிற்பாரும் ஐயா. பந்தவர்களே, இயேசு நம் உள்ளத்திலே எழுந்தருளியிருக்கின்றார், நன்றி கூறுவோம். அதே வேளையிலே இயேசுவின் மதிப்பீடுகளை நமதாக்கி அன்னையின் வழியிலே நாமும் நம்முடைய கிறிஸ்துவ சாட்சி வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையிலே முடுக்கிவிட உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஜூலை மாதம் 11ஆம் தேதி இன்று நாம் லூர்து அன்னை அன்போடு நினைவுகூறுகிறோம். ஒவ்வொரு மாதமும் நினைவுகூறுகிறோம். நர்மையான மாதாவின் நன்னாளிலே பொன்னாளிலே நம் அனைவருக்கும் திருப்பலி ஆற்றி நம் எல்லோருக்கும் இறையாசி பெற்றுத்தந்துள்ளார் நம் பாசிமகு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தையம் அருள்ராஜ். அருமையான மறை சிந்தனைகளை நமக்கு வழங்கி சிந்தனைகளை தூண்டியிருக்கிறார். இன்னும் நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தி இறைவனை நம்ப நமக்கு வழிவகை செய்துள்ளார். நான் தூய மரியன்னை இணைப்பேராலயத்தில் இருந்தபோது, தூய அந்தோனியார் திருத்தலத்தில் இருந்தபோது பல முறை அவரை அழைத்திருக்கிறேன். ஒருபோதும் இல்லை, நாம் பிஸி என்று சொன்னதில்லை. ஒவ்வொரு முறையும் உடனே வருகிறேன் என்று சொல்லி வந்தார். அதே போல் லூர்தன்னை திருத்தலத்திற்கு வந்த பிறகும் அவரை நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பொழுது உடனே வருகின்றேன் என்று உடனே சொன்னார். இப்பொழுதும் பாசத்தோடும் அன்போடும் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாது அன்போடும் பாசத்தோடும் பழகுபவர். குறித்த மரியாதை கொடுத்து பாசம் காட்டி நம்மை அன்போடு அரவணைக்கும் ஒரு அருமையான தந்தை, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக இருந்து பேராயரோடு துணை நின்று அரும்பெரும் பணி ஆற்றி வருகிறார். இன்று நம்மோடு வந்து திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபித்தமைக்காக தந்தைக்கு நன்றி கூறுகிறோம். தனிப்பட்ட விதத்திலே நான் இந்த திருத்தலத்தின் அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக திருத்தலத்திற்கு வருகை புரிந்துள்ளார். அந்த வகையிலே என் சார்பாகவும் இங்கே இருக்கும் அனைத்து தந்தையர்கள் சார்பாகவும் பங்கு பேரவை துணைத்தலைவர், பொறுப்பாளர்கள் மற்றும் பேரவை உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் அனைவரின் சார்பாக நமது நன்றிகளை இங்கே சமர்ப்பிக்கும் வண்ணம் நம்முடைய வரவேற்பையும் அன்பையும் பாசத்தையும் நம்முடைய தோழமையும் ஒத்துழைப்பையும் தொடர்ந்து தெரிவிப்போம் என்று கூறி அன்பின்
வெளிப்படையான அடையாளமாக இந்த பொன்னாடையை அன்பின் ஆடையாக நமது பாசமிகு முதன்மை குரு தந்தை பேரர் தந்தை அருள்ராஜ் அடிகளாருக்கு அணிவித்து கௌரவிக்கின்றோம். ஓரிரு அறிவிப்புகள். பங்கு கையேடு தயாராகி சென்ற வாரமே நாம் குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அப்படி குடும்பங்களில் இந்த கையேடு பெறாதவர்கள் தயவுசெய்து உங்களுடைய அன்பிய தலைவர்கள் பகுதி பொறுப்பாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை படித்து என்ன நிகழ்வுகள் இங்கே நடக்கின்றன, என்ன திட்டங்களுக்கு என்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள இன்னும் ஈடுபாட்டோடு நம்முடைய பங்கின் அனைத்து காரியங்களிலும் நாம் செயல்பட துணையாக நிற்க இந்த பங்கு கையேடு உங்களுக்கு தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இது இருக்க வேண்டும். தயவுசெய்து அதனை பெற்று நீங்கள் படித்து நிகழ்வுகளையும் மற்றும் நம்முடைய செயல் திட்டங்களையும் முன்னெடுப்போம். ஒவ்வொரு 11ஆம் தேதியும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன என்றால், வருகின்ற 2018ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை ஆயர் பேரவை ஒன்றை அறிவித்திருக்கின்றார், சினட் ஆஃப் பிஷப்ஸ் 2018. அதற்கென ஒரு அருமையான தலைப்பையும் கொடுத்திருக்கின்றார், இளைஞர்கள் விசுவாசம் வருங்காலத்தை தேர்ந்து தெளிதல், யூத் ஃபெய்த் ஒகேஷனல் டிசர்ன்மெண்ட் என்று. ஆக அதன் அடிப்படையில் இளைஞர்களை ஊக்குவிக்க நெறிப்படுத்த நம்முடைய திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய பங்கிலே ஏராளமான இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்துவது நம்முடைய கடமை, பெரியோர்களின் கடமை, இங்கே இருக்கும் குருக்களின் கடமை, நம் எல்லோரின் கடமை. ஆகவே இளைஞர்களுக்கென்று ஒரு சிறப்பு தியானம், 3 மணி நேரம் ஒவ்வொரு 11ஆம் தேதியும் 9 மணி முதல் 12 மணி வரை. இது நம்முடைய பங்கு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மறைவட்டத்தில் இருக்கும் எல்லா இளைஞர்களுக்கும், ஏன் மற்ற பங்குகளிலிருந்தும் இளைஞர்கள் வந்து பங்கேற்கலாம். இது அறிய வாய்ப்பு, தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்த நெறிப்படுத்த இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. அவர்களுக்கு இன்று சிந்தனைகள் வழங்கப்படும், ஆராதனை நடத்தப்படும், ஒப்புரு அருட்சாதனை வழங்கப்படும், அருட்சாதனம் வழங்கப்படும். இப்படி இளைஞர்களை ஆன்மீக வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப இது அருமையான வாய்ப்பாக நாம் பார்த்து நாம் இதற்கு உதவி செய்ய வேண்டும், ஒத்துழைப்பு தந்து இதை ஊக்குவிக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு 11ஆம் தேதியும் 9 மணி முதல் 12 மணி வரை இளைஞர்களுக்கென்று இரவு கண்விழிப்பு நிகழ்வு அமர்வு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில பகுதி பங்கு பேரவை கூட்டம் 4 மணிக்கு நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்ப எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்களும் அது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, எல்லோரும் சேர்ந்து ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்று அந்த அருமையான பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லோரும் சேர்ந்து நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு தாய் தேற்றுவது போ
தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார் சகோதரனே சகோதரியே நம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அரவணைத்துக் கொள்ள ஒரு கரம் உண்டு மார்போடு அரைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அரைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார் தேவனர் குரனை உற்று நோக்குவோம் நமக்காக மரித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம மத்தியிலே வல்லமையோடு பிரசன்னமாயிருக்கிறார் அதே பீடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார் எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே என்று உளமாற ஆண்டவரை நோக்கி பாடுவோம் எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார் ஒரு தா தேற்றுவது போ என் நேச தேற்றுவார் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம் அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு புதிய தெம்பு பிறக்க வேண்டும் புத்தெழுச்சி எழ வேண்டும் அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை வாக்களிக்கின்றது நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்குவோம் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இயேசு சீடர்களோடு பயணமாகி போகும் பொழுது பேரலை எழுந்தது சூறாவளி காற்று வீசியது கடல் பொங்கியது படகு அலைகளினால் அலைக்கழிக்கப்பட்டது ஆனால் இயேசு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் பேரலைகள் எழுப்பிய சத்தம் அவரை டிஸ்டர்ப் செய்யவே இல்லை பாருங்க அவரை தொந்தரவு பண்ண முடியல ஆனால் அவரை நம்பியிருந்த சீடர்கள் அவருடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான சீடர்கள் குரல் எழுப்பும் பொழுது ஆண்டவர் கண் விழித்து எழுந்தார் இதுதான் இந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையோடு உணர்ந்து பார்க்கணும் சீடர்களுடைய குரலை ஆண்டவர் கேட்டு அவர் எழுந்து உதவி செய்கின்ற பலப்படுத்துகின்ற வாழ வைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அதே இயேசுதான் நம் மத்தியில் இருக்கிறார் நம்முடைய சத்தத்தை கேட்க மிக ஆவலாக ஏக்கத்தோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் அன்பார்ந்தவர்களே ஒரு தந்தையோ தாயோ தன்னுடைய பிள்ளை மழலை மொழி பேசுவதை எவ்வளவு ஏக்கத்தோடு கேட்பார்கள் என் பிள்ளை பேசுது எவ்வளவு சந்தோஷம் நான் பார்த்துருக்கிறேன் சிறு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதுபோல தான் ஆண்டவர் இயேசு இன்று நம்முடைய குரலை கேட்க ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறாரு என்பதை உணர்ந்து கொள்வோம்
உணர்ந்தவர்களாக மூன்று முறை நித்திய ஸ்துதிக்குரிய என்ற அந்த அருமையான பாடலை பாடி நம்முடைய ஆராதனையை நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். உட்கார விருப்பமாக இருக்கிறவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவர் விரும்புவது எல்லாம் நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தின் வெளிப்பாடாக நாம் எழுப்புகின்ற நம்முடைய ஜெபம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசு என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னை மன்னிக்கிறார், இயேசு என்னை மன்னிக்கிறார், இயேசு என்னை மன்னிக்கிறார், இயேசு என்னை மன்னிக்கிறார், இயேசு என்னை ஏற்றுக்கொள்கிறார், இயேசு என்னை ஏற்றுக்கொள்கிறார், இயேசு என்னை ஏற்றுக்கொள்கிறார், இயேசு என்னை ஏற்றுக்கொள்கிறார், இயேசு என்னை அபிஷேகம் செய்கிறார், இயேசு என்னை அபிஷேகம் செய்கிறார், இயேசு என்னை அபிஷேகம் செய்கிறார், இயேசு என்னை அபிஷேகம் செய்கிறார், இயேசு என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார், 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 இயேசு என்னை அனுப்புகிறார், இயேசு என்னை அனுப்புகிறார், இயேசு என்னை அனுப்புகிறார், என்னை அனுப்புகிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், என் பக்கம் உள்ளார், என் பக்கம் உள்ளார், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், என் பக்கம் உள்ளார், என் பக்கம் உள்ளார், ஆண்டவர் என் பக்கம் இருக்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க, நான் ஏன் அஞ்ச வேண்டும், நான் ஏன் அஞ்ச வேண்டும், ஆண்டவர் என் பக்கம் இருக்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க, நான் ஏன் அஞ்ச வேண்டும், நான் ஏன் அஞ்ச வேண்டும், ஆண்டவர் என்னோடு இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க, நான் ஏன் அஞ்ச வேண்டும், நான் ஏன் அஞ்ச வேண்டும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் நினைவு கூறுவோம். யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு பயந்து ஓடுகிறான். போகிற வழியிலே கல்லை தலையணையாக வைத்து கனவு கண்டான். ஒரு பெரிய ஏணி மறைவுரையில் கேட்டோம். கடவுள், நான் உன் கூட இருக்கிறேன், எல்லா தீமையிலிருந்து உன்னை காப்பேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், மீண்டும் இதே இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று ஆசீர்வதிப்பதை நாம் கேட்டோம். அங்கு மாமனார் வீட்டிற்கு சென்று அவன்
பல ஆண்டுகள் உழைத்து தன்னுடைய மனைவி மக்களோடு ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு வருகிறான். அவனுக்கு செய்தி வந்து சேர்கிறது, யாரை ஏமாற்றி விட்டு வந்தானோ, ஏசாவ் அவனுடைய அண்ணன் ஆட்களோடு வருகிறான் என்பதை அவன் உணர்கிறான். வந்து சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் வந்துகிட்டுகிறான். பயந்து நடுங்குகிறான். பாருங்க, இதுதான் சோதனை. அவனுடைய அனுபவம் அவனுக்கு சொல்லுகிறது, கடவுள் என் கூட இருக்கிறாரு, கடவுள் என் கூட இருக்கிறாரு என்று. ஆனால் வெளியிலே இருந்து வருகிற செய்திகள், உங்க அண்ணன் வரான், ஆட்களோடு வருகிறான். எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும் பாருங்க அந்த மனிதன் உள்ளத்தில். தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய ஆடு மாடுகள், எல்லா செல்வத்தையும் முன்னால் அனுப்பி விடுறான். அவன் மட்டும் தனியாக அந்த இடத்துல இருக்கிறான். அந்த இரவிலே ஒரு ஆடவன், கடவுளுடைய தூதன் வந்து அவனோடு போராடுகிறான். அவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த போராட்டம் தான் இந்த காட்சியாக இருக்கிறது. பாருங்க, ஆடவன் யாக்கோபோடு போராடுகிறான். அன்பார்ந்தவர்களே, விடிய போகிற நேரம், அந்த ஆடவன் செல்ல விரும்புகிறான். யாக்கோபு, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடமாட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த உணர்வு வர வேண்டும். இயேசுவே, நீங்க என்னை ஆசீர்வதிக்காம உன்னை விடமாட்டேன் என்று நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்துல அந்த உணர்வு பொங்கி எழுந்து கொண்டு இருக்கணும். அந்த ஆடவன் கேட்கிறான், உன் பேர் என்ன அப்படின்னு. என் பேரு யாக்கோபு. யாக்கோபுனா என்ன அர்த்தம்? சீட், ஏமாத்துறவன். அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு ஓடி வந்தவன். ஆனா அந்த ஆடவன் சொன்னான், இல்லை, இனிமேல் பட்டு உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ராயல். கடவுளோடு போராடுகிறவன் என்ற பெயரை அந்த மனிதன் அளித்தான். பாருங்க பார்ந்தவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பெயரை பெற்றுக்கொள்ளணும். கடவுளோடு போராடுகிற பிள்ளை நம் ஒவ்வொருவரும். எனக்கு தெரியும், ஒரு சகோதரி தன்னுடைய கடவுளுக்காக போராடி 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 கடவுளிடத்துல போராடி அவருக்கு இருந்த இதய மூன்று வாழ்வுகள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி இருந்தாலும், அவருடைய வல்லமையுள்ள ஜபத்தினால இன்றைக்கும் கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போராடி ஜபிக்கிறது இதுதான். இன்னொரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கல்லூரியில இடம் கிடைக்கணும் என்று போராடி 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 ஜபித்து கல்லூரியில அவருடைய பிள்ளைக்கு இடம் கிடைத்தது. எத்தனை எத்தனை பேர் இப்படி போராடி ஜபித்து செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதம் இருந்து போராடி ஜபிக்கின்ற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, மோசேன் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கி, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வரும் பொழுது அவர்கள் முன்னே செங்கடல் இருக்கிறது. அவர்களுக்கு பின்னே திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்திய படை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. மீண்டும் அவர்களை பிடித்து கொண்டு போவதற்கு மக்கள் கலங்கி போகிறார்கள். மோசேன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவோம். விடுதலை பயண நூலில் நாம் பார்க்கிறோம், கலங்காதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். நாம் அவரோட போராடணும், அதை மறக்கக்கூடாது. பார்ந்த சகோதரனே, சகோதரியே, மோசேன் அவ்விதமா மக்கள்கிட்ட ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு, தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா?
ஆண்டவர் முன்பாக சென்று அழுதார், கண்ணீரோடு ஜெபித்தார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் அழுகுற, தைரியமா போய் சொல்லு. உன் மக்களிடத்துல உறுதியோடு அவர்கள் நிற்க சொல்லு. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நாம் ஆண்டவரோடு போராடும் பொழுது அவர் நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக நிச்சயம் போராடுவார். இந்த உறுதியான நம்பிக்கையோடு என் கூட இருக்கிற ஆண்டவர், நம்ம விசுவாச அறிக்கையில் பொழுது சொன்னோம், ஆண்டவர் என் பக்கம் இருக்க, ஆண்டவர் என்னோடு இருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும். இந்த நம்பிக்கையோடு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று நாம் பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். அன்பார்ந்த சோதரனே, சோதரி, எல்லோரும் எழுந்து நின்று நம்மை கடந்து வருகிற ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆறையிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், புனிதர்களோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சுகிரத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு எரிகோ பட்டணத்தின் வழியாக செல்லுகிற வேளையில் பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்த வேளையில் பல சந்தடிகள், சத்தம், ஆரவாரம், பேச்சு இவற்றின் மத்தியில் அவர் போய்கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதனுடைய சத்தம் ஆண்டவருடைய காதில் விழுந்தது. அவ்வளவு பெரிய கூட்டம் சத்தம் போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டு செல்லுகிற வேளையில் ஒரு மனிதனுடைய சத்தம், அந்த பார்வையற்ற மனிதனுடைய சத்தம், அந்த ஏழையினுடைய சத்தம், வீதியிலே ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டவனுடைய சத்தம் ஆண்டவருடைய காதில் விழுகிறது. பாருங்க, அவன் பணக்காரன்றதுனால இல்லை ஆண்டவருடைய காதில் அந்த சத்தம் விழுந்தது, பெரிய படிப்பாளி என்பதனால் அல்ல ஆண்டவருடைய காதில் அந்த சத்தம் விழுகிறது. அவன் ஏழை, பரதேசி, சமூகத்தால் ஓரம் கட்டப்பட்டவன். அந்த மனிதனுடைய நம்பிக்கையான வார்த்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் நான் போக மாட்டேன். பார்ந்த சகோதரனின் சகோதரியே, அந்த விசுவாசம் நம்ம வந்து எழுப்பிட்டோம். ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை கேட்க ஏக்கமாய் இருக்கிறவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரை நோக்கி பேசுவோம், ஆண்டவரை நோக்கி பேசுவோம். விசுவாசத்தினால நம் கண் முன்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவோம். தேவனற்கரனை நமக்கு ஒரு சிறந்த வழி, உயிருள்ள ஆண்டவரை நம் கண் முன்பாக கொண்டு வர. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, திருப்பாடல் 50 நாம் வாசிக்கிறோம். திருப்பாடல் 50:15 வசனம், உன் துன்ப வேளையிலே என்னை கூப்பிடு, உன் துன்ப வேளையிலே என்னை கூப்பிடு என்று ஆண்டவர் இயேசு திருப்பாடல் வழியாக நமக்கு கற்பிக்கிறார். எப்படி நம்ம கூப்பிட போகிறோம்? இயேசுவே, இயேசுவே என்றுதான். அவருடைய பெயரை சொல்லி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் கேட்க ஏக்கமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து சத்தத்தோடு நாம் கூப்பிடுவோம். நம்பிக்கையோடு ஆண்டவரை கூப்பிடுவோம். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது சாட்சிகள். என் பெயர் டி பிரான்சிஸ், நற்செய்தி பணியாளர். மே மாதம் எனக்கு குடல் புண், பிபி ஆகிய இரண்டும் வாட்டியது. 11 கடந்த மாதம் வருவேனா என்ற நிலைமை, ஆனால் ரூது அன்னையிடம் வேண்டினேன். 2 வந்தேன். இந்த மாதமும் என்னை இந்த திருப்பலியில் சாட்சியாக இருப்பேன் என்று வேண்டிக் கொண்டேன். என் சாட்சியாக வைத்த லூர்து அன்னைக்கு கோடான கோடி நன்றி. என் பெயர் எல் ரோசி, நான் சூசையப்பர் பங்கைச் சேர்ந்தவன். போன மாதம் 11 மாதாவிடம் நான் என் மகனுக்காக லயோலா காலேஜில் இடம் கிடைக்க வேண்டும் என்று மாதாவிடம் மனதுருகி மன்றாடினேன். எனது மகனுக்கு லயோலா கல்லூரியில் இடம் கிடைத்தது, அதனால் மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க. என் பெயர் ஆனந்த பாரதி, வசிப்பது கொடம்பாக்கம். நான் ஒரு இந்து, ஆனால் மாதா பக்தன். என் கழுத்தில் எப்பொழுதும் ஜபமாலை இருக்கும். என் மனைவி 7 பின் 2 கர்ப்பமானால். எனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை, ஆகவே 2 பையன் வேண்டுமென்று, மனைவிக்கு நல்ல பிரசவம் வேண்டுமென்றும் மாதாவிடம் வேண்டினேன். நான் வேண்டியபடியே ஒரு ஆண் குழந்தையையும் நல்ல பிரசவமும் கொடுத்த மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க. என் பெயர் ஆரோக்கிய மேரி, நான் தோமையார் பகுதியைச் சேர்ந்தவள்.
என் மகனுக்கு சில வருடங்களாக வேலை இல்லை. போன மாதம் 11ஆம் தேதி லூர்து அன்னையிடம் உருக்கமாக அழுது ஜபித்தேன். என் மகனுக்கு அடுத்த 11ஆம் தேதிக்குள் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்று. அதேபோல் அன்னையின் பரிந்துரையால் என் மகனுக்கு வேலை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் எழுந்து நிற்போம். கால் வலி இருந்தால் ஒழிய மற்றவர்கள் எழுந்து நிற்கலாம். கால் வலிக்கிறதுனா தாராளமாக உட்கார்ந்து கொள்ளலாம். அருமையான நேரம், ஆண்டவர் நம்மை கடந்து போகிற நேரம். அந்த கடந்து போகிறதே நம்மை பலப்படுத்துவதற்கு தான், நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவதற்கு தான், நம்மை உறுதிப்படுத்துவதற்கு தான், நம்மை வாழ வைப்பதற்கு தான். படகுல தண்டு வலித்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த பொழுது இயேசு கடல் மீது நடந்து அவர்களை கடந்து போனார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே இயேசு நம்மை கடந்து வருகிறார், நம்மை பலப்படுத்துவதற்காக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா என்று நாம் பாடி மனமுருகி ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிப்போம். நம்முடைய உள்ளம் எதை நினைத்து போராடி கொண்டிருக்கிறது? அன்று யாக்கோபு அந்த ஆடவனோடு போராடினாரே, அதுபோல என்னுடைய உள்ளம் எதை நினைத்து ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறது? ஆண்டவருக்கு தெரிவிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே சூத்திரம் ஏசையா சித்தம் உண்டு சுத்தமாக சித்தம் உண்டு வியாதியிலிருந்து குணத்தை பெற்றுக்கொள் விருப்பம் உண்டு விரும்புகிறேன் நலம் பெறு என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே கடவுள் யாக்கோபு ஏமாற்றுகிறவன் அந்த பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று பெயரை வைத்தார் கடவுளோடு போராடுகிறவர் என்ற பெயரை கொடுத்தார் ஆனால் மோயிசனுக்கு எரிகின்ற முட்செடியிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாரு பாருங்க நான் யாருக்கு சொந்தமான ஆண்டவன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க நான் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் இஸ்ராயலின் கடவுள் அப்படியா சொன்னாரு யாக்கோபின் கடவுள்னு சொல்றாரு பாருங்க இதுதான் நம்முடைய ஆண்டவர் பாருங்க நீ ரொம்ப நல்லவன்றதுனால இல்லை நீ ஏமாத்துறவனா இருந்தாலும் நீ எனக்கு உரியவன் நான் உன் கடவுள் நீ என் பிள்ளை ஒரு பலத்த கரவழி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்மை போலவே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற பலவீனத்தோடு நம்முடைய குற்றங்களோடு நம்முடைய பாவங்களோடு நம்மை ஏற்றுக்கொண்டு நான் உன் கடவுள் என்று சொல்ல வெட்கப்படாத ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஆராதனை அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே அவரை நோக்கி நம் கரம் நீட்டி இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் மிக எளிதான ஜபம் இயேசுவே என்று அழைக்கிற ஜபந்தான் ஆகையினால எல்லோரும் எழுந்து நின்று காலியான கரத்தை ஆண்டவர் பக்கம் நீட்டுவோம் அவர் நமக்காக போராடுகிற கடவுள் என்பதை தியானித்தோம் அவர் என்னுடைய கடவுள் என்று வெளிப்படுத்த தயங்காத வெட்கப்படாத அன்பு ஆண்டவர் என்று நாம் தியானித்தோம் ஆண்டவரை நாம் கூவி அழைப்போம் உன் துன்ப வேளையில் என்னை கூப்பிடு என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார் திருப்பாடல் 145 முதலாவது ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே உமது பெயரை என்றும் போற்றுவேன் ஆண்டவரே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என்று திருப்பாடல் 145 சொல்லுகிறது என்றும் எப்பொழுதும் ஆண்டவருடைய பெயரை நாம் போற்றணும் கூவி அழைக்கணும் இதுதான் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது எல்லோரும் ஒரு சில நொடிகள் மட்டும் தைரியமாக கூச்சப்படாமல் ஆண்டவர் என் மத்தியில் இருக்கிறாரு என் குரலை கேட்க ஆவலாய் இருக்கிறாரு ஏக்கமாய் இருக்கிறார் என்ற விசுவாச உணர்வோடு இயேசுவே 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 என்று ஒவ்வொருவரும் வாய்த்திருந்து ஜெபிப்போம் இங்கே இருக்கின்ற சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் ஆண்கள் பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லோரும் இயேசுவே 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 என்று இயேசுவே இயேசுவே என்று உங்களுடைய காலியான கரம் நிரம்பட்டும் உங்களுடைய காலியான கரத்தை தன்னுடைய இரக்கத்தினால தன்னுடைய ரத்தத்தினால நிரப்ப இயேசு சித்தமாய் இருக்கிறார் இயேசுவே 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 இயேசு என்று ஒவ்வொருவரும் அழைப்போம் ஒவ்வொருவரும் உங்களுடைய குரல் விண்ணகத்தை நோக்கி எழும்பட்டும் விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்படும் வரை இயேசுவே 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 என்று அழைப்போம் விண்ணகம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வரை இயேசுவே 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 என்று அழைப்போம் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்ப சித்தமாய் இருக்கிறார்
இருக்கிறார். பரிவு கொண்ட ஆண்டவர், இரக்கம் நிறைந்த ஆண்டவர், ரத்தம் சிந்திய ஆண்டவர் நம்ம தீலே இருக்கிறார். இயேசுவி 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 என்று பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவின் நண்பனாக மாறட்டும். இயேசுவி 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 என்று அவருடைய இதயம் விசுவாசத்தால் நிரப்பப்படட்டும், ஞானத்தின் ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படட்டும். நன்றாய் படித்து வாழ்க்கையில் முன்னேற அவர்கள் வாழ்வு முன்னேற்றம் அடைய இயேசுவி 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 என்று இயேசுவி இயேசுவி என்று ஒவ்வொரு இளைஞனையும் இளம் பெண்ணையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரம் இயேசுவி 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 என்று நம்பிக்கையோடு கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு வாக்களித்தவர். இயேசுவி 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 என்று ஒவ்வொரு பெற்றோரையும் ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆவியினால் நிரப்பப்படட்டும். மனதில் கசப்புணர்வுகளோடு வேதனைகளோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கசப்புணர்வுகளை எல்லாம் நீக்குகிற நேரம், மன்னிப்பின் ஆவியினால் நிரப்புகிற நேரம், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற நேரம். இயேசுவி 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 என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிற எல்லா சாபக்கேடுகள் நீங்குகிற நேரம். இயேசுவினுடைய ரத்தம் உங்க குடும்பத்தின் நிலைக்கதவுகளில் பூசப்படுகிற நேரம். இயேசுவி 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 என்று இயேசுவி 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 என்று எல்லா வியாதிகளையும் கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா வியாதிகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற நேரம். இயேசுடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற நேரம். இயேசுடைய ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுகிற நேரம். இயேசுவி 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 நன்றி இயேசுவி நன்றி இயேசுவி நன்றி இயேசுவி நன்றி இயேசுவி. எல்லோரும் முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரில் மருள் சாவனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலந்தலாலே மனித நீதனை அறிய இயலாம். உரையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீர்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் மரணம் உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை என்னாலும் பெற்று மகிழ செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். நம்பினேன்
நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினேன், என் ஆண்டவரை வாழ்க்கை